வணக்கம். நம்ம சேனலில் இருந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் வந்து மார்க்கெட் முடிஞ்சுனா பார்ப்போம். வாங்க, இன்றைக்கான நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு செக் பண்ணலாம். நிஃப்டியோடைய டே சார்ட்டில் இருக்கும், நிஃப்டியோடைய டே சார்ட்டில் வந்து பாருங்கள். ஸோ இதுதான் மாஸ்டர் கேண்டில் சிக்ஸாக வந்து நேற்று நாம் பார்த்தோம். இந்த கேண்டில் சிக்ஸ்க்கு மேலே வந்து பிரேக் பண்ணி முடிஞ்சிருக்கு. இதை பிரேக் பண்ணும் சமயத்தில் நல்லா மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள், இந்த க்ளோஸுக்கும் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி மேலே ஓப்பன் ஆகிட்டு இந்த க்ளோஸுக்கும் கீழே இப்படி க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இது வந்து சூப்பரான பேரிஷ் கோல்டன் கேண்டில் சிக்ஸாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் வந்து மேலே ஓப்பன் ஆகிட்டு, ஸோ அந்த க்ளோஸுக்கும் கீழே க்ளோஸ் ஆனாலே அது ரொம்ப முக்கியமான கேண்டில் சிக்ஸ். இது கோல்டன் பேரிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பேரிஷில் மாறினதுனால இந்த ஹையை, இந்த கேண்டில் சிக்ஸை ஃபெயில் பண்ணாத வரை கீழே போகிறது ஒன்றும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ டெம்பரவரியாக கீழே வந்து போகலாம், ட்ரெண்டே கீழேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ டெம்பரவரியாக கீழே போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சப்போர்ட்டும் கூட எடுக்கலாம். அதாவது இந்த கேண்டில் சிக்ஸை மேலே பிரேக் பண்ணாத வரை கீழே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டைப் கோல்டன் பேரிஷ் கேண்டில் சிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அப்படியே 1 hour வந்து பாருங்கள், 3 ரேஞ்ச். ஸோ இங்கே 22,768, 22,675, 22,612 இந்த ரேஞ்ச் எல்லாமே வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கேருந்து என்ன ரியாக்ட் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம அடுத்து வந்து பார்க்கணும். ஸோ மேலே வந்து போய் இந்த ரேஷன்ஸை தாண்டி சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா ரேஷன் சப்போர்ட்டாக மாறிடும், அடுத்த லெவல் போகும். இங்கேருந்து இந்த ரேஷன்ஸ் வந்து மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே போயிடும். ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா திரும்ப வந்து கீழே வந்துடும். ஸோ கீழே வந்துட்டு இதை பிரேக் பண்ணலாம் அல்லது இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கலாம். அதனால் இந்த ரேஞ்சில் என்ன ஆகுதோ அதை பொறுத்து நம்ம கண்டிஷன் வந்து மாற்றிக்கணும். சிபேரில் ஹையர் வேல்யூ சிபேரு, க்ளோசிங் ப்ரைஸு சிபேருக்கும் கீழே. ஸோ நியூட்ரலாக வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸு வந்து ஒரு நியூட்ரலாக வந்து கீழே வந்து க்ளோஸாக இருக்குது. அதனால் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் சிபேருக்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா R1 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். R1 தாண்டனா R2, R1 ரிஜெக்ட் ஆன சிபேரு, சிபேருக்கும் கீழே கேண்டில் சிக்ஸ் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா செல்லிங் வந்து S1 வரைக்கும் போகலாம். S1 அந்த சப்போர்ட் எடுக்குது, நான் திரும்ப சிபிஆர், S1 பிரேக் பண்ணது நான் S2, இந்த கண்டிஷன் தான் ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி ஹையர் வேலை சிபிஆராகவும் நியூட்ரலில் ப்ரைஸ் வந்து அமைஞ்சிருந்தாலும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் நிப்போட டே சார்ட்டில் அந்த கோல்டன் பேரிஷ் கேண்டில் சிக்ஸ் இருக்கிறதுனால டெம்பரவரியாக கீழே வரதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து இருக்கிற மாதிரி தோணுது. அதனால் சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் ஆனிச்சுன்னா அடுத்து இது இதையும் பிரேக் பண்ணால் இது சப்போர்ட் தான் மேலே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பாருங்கள், நேற்று வந்து டாப்பில் டோஜி வந்து போட்டிருந்தது, இண்டேஷன் சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் வந்து பாருங்கள் இன்னொரு டோஜி வந்து போட்டிருக்கு. ஸோ தொடர்ந்து டோஜி அப்படிங்கிறதுனால அதிகமான வாட்டலிட்டி இல்லாமல் ஸோ டோஜியில் வந்து முடிஞ்சிருக்கு, இண்டேஷனில் வந்து திறந்துட்டுருக்கு. அதனால் 48,960 இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே, 48,568 இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே. ஸோ அந்த லெவலில் எதை பிரேக் பண்ணுதுன்னு பார்ப்போம். ரெண்டு டோஜிங்கிறதுனால அந்த டோஜி லெவலை பிரேக் பண்ண சமயத்தில் ஈஸாக அடுத்து என்னென்னு புரியும். அதே போல் தான் வந்து பாருங்கள், இங்கே வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் வந்து டோஜியாக இருந்துட்டு அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி மேலே போணுச்சு. இங்கே மறுபடியும் 2 டோஜி இருக்குது, இந்த லெவலை தாண்டுதா அல்லது கீழே வரதான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 1 hour 48,960, 48,847, 48,568 அப்படிங்கிற இந்த லெவலை வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ எக்ஸாக்டாக நடுவில் இங்கே 48,710 வந்துருக்கு. இங்கேருந்து கீழே வந்து சப்போர்ட் எடுக்கலாம் அல்லது இதை பிரேக் பண்ணலாம் அல்லது டைரெக்டாக அதை மேலே போயிட்டு இது பிரேக் பண்ணதுன்னு அடுத்த மேலே, இங்கேயும் சப்போர்ட் இருக்குதுன்னு அடுத்த மேலே. ஸோ இந்த லெவல்லேருந்து என்ன ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக மாறுதா அல்லது ரெசிஸ்டன்ஸ் தொடர்ந்து கீழே வருதா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்படியே வந்து பாருங்கள், நேற்று வந்து ஸோ ஒரு வெரி நேரோ சிபிஆர் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ R1 பிரேக் பண்ணால் அது அப்படியே மேலே பார்ட்டு வரைக்கும் போகலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ பாருங்கள், சிபிஆர் கீழே ஓப்பன் ஆனாலும் நல்லா வந்து மேலே போயிட்டு திரும்ப அதே லெவலில் வந்து தொட்டுருச்சு. எதிர்பார்த்த மாதிரி நேற்று நீங்கள் சீப்பருக்கு மேலே ஓப்பன் ஆகும் பொழுது நீங்கள் அல்லது R1 அதை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுக்கும்பொழுது பை பண்ணியிருந்தால் கூட எவ்வளோ தூரம் மேலே போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும் சமயத்தில் வந்து பாருங்கள் திரும்ப கீழே வந்திருக்கேன். அதனால தான் சிபிஆர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஈஸியாக ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள், ஸோ அதே மாதிரியே வந்து டோஜி லெவலில் வந்து முடிஞ்சிருக்கு. முடிஞ்சிருந்தாலும் புல்லிஷில் அந்த டோஜி லெவலில் இருக்கிறதுனால, அதாவது சிபிஆர் இருக்கிறதுனால, ஸோ பேரிஷ் தான் வந்து நிஃப்டி, புல்லிஷில் வந்து பாருங்கள் ஹையர் வேல் சிபேரு, சிபேருக்கும் கீழே வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துலையும் நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜர் தான். ஆனால் செல்லிங் வந்து சிபேர் கீழே போட்டால் மட்டும் வேண்டாம். சிபேருக்கு மேலே பையிங் போட்டால் R1 வரைக்கும் போகும், R1 தாண்டிச்சுனா R2 வரைக்கும் போகும். சிபேர் கீழே புல் பேக் செல்லிங் போடுதுன்னா பண்ண வேண்டாம். S1 வரைக்கும் வந்துட்டு S1லேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா சிபேர், S1 தாண்டுதுன்னா கீழே S2, R1லேருந்து ரிஜெக்ட் ஆனாலும் சிபேர். இதுதான் வந்து கண்டிஷனு.
ஸோ இதுக்கு தகுந்தப்போ நம்ம கண்டிஷன் மாற்றிக்கலாம். நீங்களும் இந்த சிபிஆர் தொடும் பொழுது என்ன நடக்குது பாருங்கள், ஒவ்வொரு ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுக்குதா அல்லது ரிஜெக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் என்ன ஆகும், கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா இல்லை அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு உங்கள் சொந்த முடிவு ஸ்டேட் பண்ணுங்கள். எல்லா எப்படியும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ரிசர்ச் பண்ணி ஸ்டேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.